ரஃபேல் ஒப்பந்தம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இருபது நிமிடம் தம்முடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சவால் விடுத்துள்ளார் ரஃபேல் ஒப்பந்தம் முறைகேடு புகார் விவகாரம் நாடாளுமன்றத்தில் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி ரஃபேல் ஒப்பந்தத்தை நண்பரான அனில் அம்பானிக்கு பிரதமர் வழங்கி அரசு கருவூலத்தில் இருந்து முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொடுத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் ரஃபேல் ஒப்பந்தத்தின் ஒட்டுமொத்த கோப்புகளும் தன்னிடம் இருப்பதாக முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாரிக்கர் அமைச்சரவைக் கூட்டத்தில் தெரிவித்ததாக கோவா அமைச்சர் தெளிவாக கூறியதாக குறிப்பிட்ட ராகுல்காந்தி தமது படுக்கை அறையில் கோப்புகளை வைத்துக்கொண்டு பிரதமர் மோடியை மனோகர் பாரிக்கர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார்

ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் போர் ஒப்பந்தம் தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வழங்கப்பட்ட சலுகைகளில் ஏவுகணைக்கும் ஆயுதம் ஏந்திய விமானத்திற்கும் இரண்டு வெவ்வேறு விலை இருந்ததாக குறிப்பிட்டார் இரண்டு தவறான கணக்கை ஒப்பிட்டு முறைகேடு என கூறுவதா என கேள்வி எழுப்பிய அருண்ஜேட்லி இதுகுறித்து அவருக்கு என்ன தெரியும் என ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடினார் முன்னதாக மக்களவையில் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து விவாதம் அனல் பறக்க நடைபெற்ற நேரத்தில் காங்கிரசின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அருண்ஜேட்லி ரஃபேல் ஒப்பந்தத்தை பிரதமர் தனி ஒருவராக இறுதி செய்ததாக ராகுல் காந்தி கூறுவது எல்கேஜி குழந்தை எதையாவது புரிந்து கொண்டு மழலை மொழியில் பேசுவது போல் உள்ளதாக விமர்சித்தார் ஜேம்ஸ் பான் படத்தில் வருவது போல் மாயாஜாலம் நிகழ்த்த ராகுல் காந்தி முயற்சிப்பதாகவும் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டினார் அப்போது காங்கிரஸ் எம்பிக்கள் காகிதத்தில் விமானம் செய்து கொடுக்க அதனை சுஷ்மிதா தேப் எனும் காங்கிரஸ் பெண் எம்பி அருண்ஜேட்லியை நோக்கி எரிந்ததும் இதைக் கண்ட சோனியா காந்தி அவரை பாராட்டுவது போல் தட்டிக் கொடுத்ததும் விவாதமாக மாறியது